முருகா முருகா ஓ முருகா, முருகா முருகா வா முருகா. இன்று வேள்விட தூது என்ற பகுதியில் பொதுவாக தூது இலக்கியம் என்றால் 10 உறுப்புகள் இருக்க வேண்டும். அதுபோல் இந்த வேள்விட தூது என்ற தூது இலக்கியத்தில் 10 உறுப்புகள் உண்டு. முதலாவதாக கடல் என்பதை பற்றி சுட்டிக்காட்ட இருக்கின்றோம். கடல் என்பதை பற்றி நாம் சுட்டிக்காட்டுகின்றோம். கண்டுணர்ந்தாள் காற்று வரும் தேங்காத்திரை குறையாமலே மோதும் சீற்ற புயலுண்டு போற்றிடுமாம். சீற்ற புயலுண்டு களிப்புற்று போற்றிடுமாம். நீங்கா சிறை கொண்டு நீங்கா திரை கொண்டு இலங்கை கரை தேய்த்திடுமாம். நீங்கா சினம் கொண்டு இலங்கை கரை தேய்த்திடுமாம். பொங்கா சிறை கொண்டு மேல்வரவி சங்கு பெருமானார் சாய்ந்த நிலை போலே உட்புகுந்து உட்புகுந்து மாஞ்சூரரை வென்று சாய்த்து சாய்த்து வென்று சங்கு பெருமானார் சாய்ந்த நிலை போலே உட்புகுந்து மாஞ்சூரரை சாய்த்து கரையில் விடும் வேற்படையாம் ஆய்ந்திடுமாம். புண்ணியம் சேர்க்கும் திருமுருகர் என்ற பெயர் தென்கரை தீவு கடலதுவான் நன்றாகும். கண்டுணர்ந்தாள், அதாவது நேற்று நாம் பார்க்கின்ற பொழுது முருகனுடைய மாண்புகளை பாற்றி பார்த்தோம். அந்த முருகனுடைய பெருமைகளை சொல்லுகின்ற பொழுது கண்டு உணர்ந்தால், முருகனுடைய பெருமைகளை நாம் கண்டு உணர்ந்தால், சரியா, காற்று வரும் கடற்கரை ஓரத்தில் நின்றுன்னு சொன்னால் காற்று பயங்கரமாக வீசும், புயல் வரும். காற்று வரும் தேங்காய் திரை குறையாமலே மோதும். திரை என்பது கடல் அலைகள், அங்கு இங்கும் அப்படியே மோதும், தேங்காது, தேங்கி தேங்கி இருக்கிறது விட தேங்காமல் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும். கடல் ஒரு இடத்துல நிற்காது. தேங்காய் திரை குறையாமலே மோதும். பொங்கா சிறை கொண்டு இலங்கை கரை தேய்த்திடுமா. இலங்கை வந்து ஒரு தீவு. அப்போ இந்த கடலினுடைய அலைகள் வந்து அந்த இலங்கையினுடைய அந்த கரைகளை வந்து தேய்க்கின்றது. ராமாயண காலத்தில் ராமபிரான் போகின்ற பொழுது கடலில் வந்து பாலம் அமைத்து தான் இலங்கைக்கு போனார் வானர படைகளோடு. அப்போ அந்த கரைகளை வந்து அந்த கரைகள் வந்து அந்த அலைகள் வந்து தேய்த்திடுமாம். இலங்கை கரை இலங்கையினுடைய தீவை அந்த அலைகள் வந்து தேய்த்திடுமாம். பொங்கா சிறை கொண்டு, அதாவது பொங்கா சிறை கொண்டு, பொங்கா அப்படின்னு சொன்னால் எப்போவுமே பொங்கி வழிய வேற பொங்காமல் சிறை கொண்டு அதை சங்கு பெருமானார் சாய்ந்த நிலை போலே. அப்போ பொங்கா சிறை கொண்டு மேல்பரப்பில், மேல்பரப்பின் அந்த கடலினுடைய அந்த மேல்பரப்பில் சங்கு பெருமானார் சாய்ந்த நிலை போலே. சங்கு பெருமானார் ஆர் அப்படின்னு சொன்னால் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டு இருக்கின்ற திருமான். அவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாக அந்த பாம்பில் அப்படியே சாய்ந்த மேனிக்கு இருப்பார், ஐந்து தலைகளுடைய நாகத்தில் அந்த சாய்ந்த நிலை போலே. சாய்த்து வெஞ்சூரரை சாய்த்து, யாருன்னா அசுரர்களை சாய்த்து வெட்டி வீழ்த்தி எந்தது கரையில் விடும் வேற்படையாம். வேல்படை, வேல்படைங்கிறது எது அப்படின்னு சொன்னால் முருகன் கையில் உள்ள வேல். படைகள் என்பது எது? தேவர்கள், வீரவாகு, எல்லாருமே சேர்ந்த ஒரு படைகள். தேவ, அதாவது தேவப்படை, தேவலோக படைகள். அதே தேவலோகத்தினுடைய தேவ சேனாதிபதி யார் அப்படின்னு சொன்னால் முருகன். அந்த வேற்படையாம் ஆய்ந்திடுமாம். அப்போ அந்த அசுரர்களை எல்லாம் ஆறாக ஆய்ந்து தேடி கண்டுபிடித்து அவர்களையெல்லாம் அழித்தது எது? முருகன் கையில் உள்ள வேல். சாய்ந்த பெருமானார் சாய்த்து கரையில் விடும் வேற்படையாம் ஆய்ந்திடுமாம். புண்ணியம் சேர்க்கும் திருமுருகர் என்ற பெயர். புண்ணியம் சேர்க்கும் முருகப்பெருமான், அதாவது முருகப்பெருமான்கிட்ட யாராரெல்லாம் நம்ம போகிறோமோ அவர்களுக்கெல்லாம் வந்து புண்ணியங்கள். முருகப்பெருமானை நினைப்பது புண்ணியம், வணங்குவது புண்ணியம், முருகனுடைய பெருமைகளை பேசுவது புண்ணியம். புண்ணியம் சேர்க்கும் திருமுருகன் என்ற பெயர். திருமுருகனுடைய பெயரை, திருமுருகனுடைய பெயரை சொன்னாலே புண்ணியம் சேர்க்கும். அதுதான் வந்து நம்ம மலேசியாவில் நமது தவத்திரு சுவாமி பாலயோகி சுவாமிகள் திருமுருகன் திருவாக்கு திருவிடம் அருமையாக வைத்திருக்கிறார். திருமுருகன் என்றாலே ஒரு பெரிய புண்ணியம், திருவாக்கு புண்ணியம், திரு திரு மேன்மை பொருந்திய, அதாவது முருகப்பெருமானை பற்றி சொல்லக்கூடியது திருவாக்கு, திருவிடம், திருமுருகன், இதெல்லாம் வந்து புண்ணியங்கள். புண்ணியங்களை
சேர்க்கக்கூடிய வகைகளை வந்து அமைகிறது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், புண்ணியம் சேர்க்கும் திருமுருக என்ற பெயர். அந்த முருகனுடைய நாமங்களை சொன்னாலே புண்ணியம் சேரும். அத தென்கரை தீவு கடல் அதுவா, தென்கரை கடல், தென்கரை தீவு எது அப்படின்னு சொன்னா அசுரர்கள் வாழ்ந்த அந்த அசுரர்குல மலை. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு மலை, அந்த மலை கோட்டையாக அசுரர்களுக்கு வந்து அரணாக இருந்தது அந்த மலையை கிரவுஞ்ச மலை. அசுரர்களுக்கு வந்து கோட்டையாக இருந்தது கிரவுஞ்ச மலை. அந்த கிரவுஞ்ச மலையை அழித்தால்தான் அந்த கோட்டைக்குள் புகுந்து அந்த அசுரர்களை அழிக்க முடியும். பன்மாசூரன் தாரகாசூரன் அவர்களுக்கு வந்து அரணாக இருந்தது. அந்த அரணாக இருந்த அந்த மலையை உடைத்தது எது அப்படின்னு சொன்னா முருகன் கையில் உள்ள வேலாயுதம். தென்கரை கடல் தீவதுவாம், அதைத்தான் வந்து சொல்றாங்க. அங்கேதான் வந்து திருமுருகர் என்ற பெயர் பேராகும், புண்ணியம் சேர்க்கும் என்ற வகையில் நாம் வந்து கடலை வந்து காண்கின்றோம். அப்ப வேல்முடு தூது என்ற பகுதியில பத்து உறுப்புகளில் ஒன்று கடல். அந்த அடுத்த நாளை பார்ப்பது எது அப்படின்னு சொன்னா ஓடை. அப்ப கடல்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அலை வந்து மோதிக்கிட்டு இருக்கு. தேங்கி தேங்கா திரை குறையாமலை மோதும், காற்று இருக்கு, சீற்று புயல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த கடலுக்கு உள்ள அசுரர்களும் இருக்கிறாங்க. அசுரர்கள் அவர்களை எல்லாம் ஆய்ந்து கண்டுபிடித்து அழித்தது முருகன் கையில் உள்ள வேல். முருகனுடைய கையில் உள்ள வேலனுடைய பெருமைகளை நாம் சொல்லி வருகின்றோம். அந்த கடற்கரை ஓரத்துல தான் பத்மாசூரன் வந்து பன்மன், அவன் வந்து மாமர வடிவாக இருந்து வேளால் எய்து பாதி மயிலாகவும் பாதி சேவர் கொடியாகவும் முருகப்பெருமான் ஆக்கி கொண்டார். மயிலை தனது வாகனத்தில் வாகனமாக ஆக்கி கொண்டால் ஒரு பழமொழி வேற என்ன சொல்லி ஏத குறைச்சாலும் கந்தனுக்கு புத்தி அந்த இருக்கையில் தான், அமர்ற இடத்துல தான் இருக்கை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். முருகப்பெருமான் மயிலில் ஒரு காலை அப்படியே மடக்கி அப்படி உட்காந்துருப்பார் வேலோட. எதுக்கு அப்படின்னு சொன்னால் எங்கே இருந்தாலும், ஏன்னா அந்த மயில் வந்து அசுரன் முருகப்பெருமானுக்கு எதிரி இருந்த எப்பாவது இதாயிருமா அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து சங்க காலத்திலேருந்து இன்று வரை இருக்கிறது. என்ன சொல்லி ஏத குறைச்சாலும் மயில் வந்து அந்த அமர் சிம்மாசனம் வந்து அவருடைய பார்வை வந்து அந்த சிம்மாசனம், மயிலுனுடைய சிம்மாசனம், மயில் சிம்மாசனம், மயில் மீது தான் அவருடைய கண் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஒரு பழமொழியாக. ஏன்னா வந்து மயிலாக இருப்பது அசுரன். அப்போ அந்த கடலில் இருந்த பகுதியெல்லாம் அழித்து விட்டு அசுரர்களெல்லாம் வென்று விட்டு புண்ணியம் சேர்க்கக்கூடிய திருத்தலமாக திருச்செந்தூர் விளங்குகிறது. புண்ணியம் சேர்க்கும் திருமுருகர் என்ற பெயர் அப்படிங்கிறத நாம் வந்து காண்கின்றோம். இப்போ நம்ம அந்த பாடல் வரிகளை முதலே நாம் பார்த்து விட்டோம். கடலுண்டு உணர்ந்தால் கடலுண்டு உணர்ந்து வருகின்ற, கடலுண்டு உணர்ந்தால் காற்று வரும், தேங்காய் திரை குறையாமலை மோதும், சீற்ற புயல் உண்டு, சீற்ற புயல் உண்டு, களிப்புற்று போற்றிடுமாம், நீங்கா சிரம் கொண்டு இலங்கை கரை தைத்திடுமாம், பொங்கா சிறை கொண்டு மேல்வரவி சங்கு பெருமானார் சாய்ந்த நிலை போலை உட்புகுந்து மாஞ்சூரரை சாய்த்து கரையில் விடும் வேற்படையாம் ஆய்ந்திடுமாம், புண்ணியம் சேர்க்கும் திருமுருகர் என்ற பெயர். தென்கரை தீவு கடல் அதுவாம் நன்றாகும்.